வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் வரக்கூடிய டிபிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வில் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும் சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 39. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போனா, கடைசியாக நடந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, அப்ப லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல மேக்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ வரக்கூடியதில் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், 1134 எனில் அதன் அசல் மதிப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட மதிப்பு என்னென்ன இருக்கு? 15%. அப்போ என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். ஓகே, எவ்வளோ வித்தியாசம்? 1134. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் என்னது? சிஐ மைனஸ் எஸ்ஐ உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, என்ன சொல்கிறாங்க? 3 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்? இப்போ 3 ஆண்டுகள் சப்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ சீக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் 300 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 கியூப். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் 1 பிளஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ம ஷார்ட்டாக போனால் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே போதுமானது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, பிஆர் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் வித்தியாசம் எவ்வளோ? 1134. அசல் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 15%. அப்போ 15 × 15 இன்ட்டு 300 + 6. அப்போ ஆறு மதிப்பு எவ்வளோ? 15 எவ்வளோ வரும்? 315 வகுத்தல் கீழே 100 கியூப்னா 100 3 டைம் போடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். எதால் அடிக்கலாம்? 5 அடித்தோம்னா 3 × 20. அதே மாதிரி 3 × 20. ஸோ அதே மாதிரி இங்கே அடித்தோம்னா 3 சரி 5 அடிச்சிடலாம். 6 3 இங்கே அடித்தா 20. ஓகே, அடுத்து ஸோ 3 இங்கே அடிக்க முடியாதுன்னா நம்ம மேலே மேலே அடிக்கலாமா? மேலே மேலே அடிக்க முடியுதா பாருங்க. 3 வச்சு அடிக்கலாம். 1 3 3 3 3 9 மீதி 2 23 7 3 21 மீதி 2 24 8. ஓகேவா? திருப்படி 3 1 3 3 1 3 3 2 3 6 6 3 18. அடுத்து 1 63 63 2 63 126. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 3 20 அங்கிட்டு போயிருமா? அப்போ அப்படியே பெருங்க. 2 4 8 16. எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்போ அசல் மதிப்பு எங்களுக்கு வருது 16000 ரூபா. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சரி, கரெக்டாக ஃபார்முலாஸ் எழுதினாலே போதும், ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வரும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்க வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, முடிஞ்சு செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பி மற்றும் கியூவின் மீ பெறும் பொது வகுத்தி எவ்வளோ? எக்ஸு. ஓகேவா? அப்போ கட்சி சி பெருக்கு எவ்வளோ இருக்கு? எக்ஸு. ஓகே, அடுத்து கியூவோட மதிப்பு என்னது? எக்ஸ் ஒய். ஓகேவா? கியூவோட மதிப்பு என்னது? எக்ஸ் ஒய். அடுத்து பி மற்றும் கியூவின் மீ சிறு பொது மடங்கை கீழ்வட்டது காரணம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்றாங்க? இந்த 2 நம்பர் பேஸ் பண்ணி தான் பி கியூ. ஓகேவா? அதாவது 2 எண்களில் பெருக்கல் பலன் எல்சிஎம் கட்சி சி பெருக்கு பலன் சமமாக இருக்கும் படிச்சிருக்குமா? ஓகே, அதை எதை அப்ளை பண்ண போறோம்? இங்கே பி கியூ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம்மை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பி மதிப்பு எனக்கு கொடுக்கல. அப்போ பி மதிப்பை பினே வச்சுக்குவேன். கியூ மதிப்பு எனக்கு எவ்வளோ? எக்ஸு ஒய்யு. அடுத்து எல்சிஎம் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ? எக்ஸு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்குது? பி ஒய். அப்போ எல்சிஎம் மதிப்பு எனக்கு என்னது? பி ஒய். அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அங்கே கொடுக்கப்பட்டதை வச்சு என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. இங்கே எக்ஸோட மதிப்பு எவ்வளோ?
இருபது. ஓகே, அப்ப நீளம், இங்க நீளம் எவ்வளவு இருக்கு? 3x+2. ஓகே, எனக்கு எக்ஸ் ஒரு மதிப்பு எவ்வளவு? 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 3 20ஆ 60+2 எவ்வளவு வரும்? 62. அதே மாதிரி அகலம், அகலம் எவ்வளோ? 3x-2. அப்போ எக்ஸ் மதிப்பு 20னா 3x 60-2 எவ்வளோ வரும்? 58. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பரப்பளவு கேட்குறாங்க. ஓகே, பரப்பளவுனா செவ்வகத்தின் பரப்பளவு, நீளம் இன்ட்டு அகலம். ஓகே, நீளம் மதிப்பு எவ்வளோ? 62. அகலம் மதிப்பு எவ்வளோ? 58. ஸோ ரெண்டையும் பேருக்கு நல்ல இப்போ தான் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பேருக்கலாம், 62 58. ஓகே, 16 இங்கே 1, 48 1, 49, 10 1, 31, 6 9, 5 3. ஸோ ஆன்சர் வருது 3596 அலகுகள், சதுர அலகுகள். 3596 சதுர அலகுகள், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நீ கண்டுபிடிச்சாலே போது, எக்ஸ் மதிப்பு அப்ளை பண்ண நீளம் கிடைக்குது, அகலம் கிடைக்குது. அப்போ ரெண்டையும் பேருக்குன்னா பரப்பளவு. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், நிகழ்தகவு. ஓகே, நிகழ்தகவு அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு, பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. இங்க எத்தனை பகடை உருட்டுறாங்க? இரண்டு பகடை உருட்டாங்க. இரண்டு பகடை உருட்டாங்கன்னா மொத்த நிகழ்வு எவ்வளவு வரும்? 36. ஓகேவா? ஒரு பகடை 6, இரண்டு பண்ண 36, மூணு பண்ண 216. என்ன பண்ணலாம்? நம்மளே கண்டுபிடிச்சலாம். ஓகே, அப்ப மொத்த நிகழ்வு கண்டுபிடிச்சாச்சு. பெறப்பட்ட நிகழ்வு, பெறப்பட்டது என்ன கண்டுபிடிக்க போறோம்? இரண்டிலும் ஒரே முகம் கிடைக்கும். இரண்டிலும் ஒரே முகம் என்ன வரும்? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? கூடுதல் 4 கிடைக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க ஒரே முகம் அல்லது 4 அப்படின்னா நீங்க ரெண்டுல ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சிட கூடாது, நம்ம ரெண்டுமே தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்க, இரண்டுலையும் ஒரே முகம்னா 6 வருது, கூடுதல் 4 கிடைக்கணும் அப்படின்னா வரும்? 1, 3 கூட்டினா 4, 2, 2 கூட்டினா 4, 3, 1 கூட்டினா 4. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன வார்த்தை இருக்கு? அல்லதுன்னு வார்த்தை இருக்கு. ஓகேவா? சோ அல்லதுன்னு வார்த்தை இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேர்த்து எழுதிடணும். என்ன பண்ணும்? ரெண்டுமே சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும் போது பார்த்தீங்கன்னா வந்தது திரும்ப வரக்கூடாது, வந்தது திரும்ப வரக்கூடாது. ஸோ அப்போ எழுதி எனக்கு வந்திருக்குன்னு பாருங்க, இங்கே 2,2 இருக்கு, இங்கே 2,2 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது? இது எனக்கு வரக்கூடாது. வேற எதுவும் ரிப்பீட் ஆகிருக்க பாருங்க, இல்லை. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? இது ஒரு 6, 7, 8. அப்போ பெறப்பட்ட நிகழ்வு எவ்வளோ? 8. ஸோ 8/36 அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 2×8 9×36. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2/9, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா அனைத்துமே எழுதணும், கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? வந்தது எது வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி வந்துருச்சு அதை போடக்கூடாது. நெக்ஸ்ட், கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள், இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினால் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால், அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். இங்க எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 75 நாட்களுக்கு முன்னாடி. ஓகேவா? பாருங்க, இப்ப 75-ஐ 7 அடிங்க. ஏசை 7 அடிக்கணும்னா எனக்கு கிழமையில் மொத்தம் 7 தான் இருக்கு. அப்ப 75-ஐ 7 அடிக்கும். அடிச்சாலும் வரும் 1/7, 5/7 70, மீதி எனக்கு எவ்வளவு வருது? 5. ஓகேவா? இந்த மீதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன, அது முன்னாடின்னு சொல்றதுனால என்ன பண்ணும்? 5 நாளுக்கு நான் முன்னாடி போகணும். ஓகேவா? திங்கக்கிழமை. ஓகேவா? அப்போ இருந்து போக, அப்போ மீதி 1 அப்படின்னு என்ன வரும்? திங்கக்கிழமை முன்னாடி என்ன வரும்? ஞாயிறு. ஓகேவா? 2னா சனி, 3னா வெள்ளி, 4னா வியாழன், 5னா புதன். ஓகேங்களா? எனக்கு மீதி 5 வந்திருக்கு. ஏன்னா இங்க ஒவ்வொரு நாள் என்ன முன்னாடி போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? வேற லேவ் எண்ணிடலாம். ஓகேவா? 1னா ஞாயிறு, 2னா சனி, 3னா வெள்ளி, 4னா வியாழன், 5னா புதன். முடிஞ்சுச்சு. ஆன்சர் அது புதன்கிழமை. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நாட்கள் மட்டும் நீ பார்த்தாலும் போதும், வேற மாதிரி ரொம்ப யோசிச்சாதீங்க, ஆன்சர் கரெக்டா வருது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். மீதி 5 வருது, அப்ப 5 நாளுக்கும் கழிக்கணும்.
அப்ப அஞ்சு நாள் கழிச்சு என்ன வரும்? புதன்கிழமை வரும். நெக்ஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கு எண்ணானது 3, 5, 8 மற்றும் 12 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய ஐந்து இலக்கு எண்ணானது டேஷ் ஆகும். பாருங்க, மிகப்பெரிய ஐந்து இலக்க எண் கேட்கிறாங்க. ஓகேவா? சோ இலக்கங்கள் கேட்டுட்டாலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்னா எல்சியம் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய ஐந்து இலக்க எண், மிக சிறிய ஐந்து இலக்க எண், மிகப்பெரிய நான்கு, எப்படி கேட்டாலும் இலக்கங்கள் பேஸ் பண்ணி வந்தால் என்ன கண்டுபிடிப்பீங்க? கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சியம் கண்டுபிடிக்கும். 3, 5, 8, 12 ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எல்சியம் கண்டுபிடிக்கலாம். எதால் டிவைட் பண்ணுவோம்? மூணால் டிவைட் பண்ணலாம். 3, 3, 5 அடிக்க முடியாது, 8 அடிக்க முடியாது, 4 பண்ணலாம். ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? 4 1, 5, 2, 1 ஓகேவா? சிதுக்கப்ப என்ன பண்ணலாம்? மொத்தம் பெருக்க வேண்டியதான். முன்னாங்கா 12, 60, 120 அப்போ எல்சி மதிப்பு எனக்கு வருது 120. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அவங்க என்ன கொஸ்டின் சொன்னாங்க? மிகப்பெரிய ஐந்து இலக்குன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு பொதுவாக மிகப்பெரிய ஐந்து இலக்கு என்னது? 5 × 9 தான் மிகப்பெரிய ஐந்து இலக்கு எண். ஓகேவா? இது என்ன பண்ணால் 120 டிவைட் பண்ணணும். ஓகே, நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சோம்ல, அதால டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? மீதி எவ்வளோ வரும் பார்த்தோம்னா, அந்த மீதி அதில் கழிச்சாலே போதும் மிகப்பெரிய ஐந்து இலக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 120 அடிப்போம். நம்ம டேரெக்டாக தான் அடிக்கணும், 2 × 3 அப்படி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? டேரெக்டாகவே அடிக்கும். 120 9 அடிக்க முடியாது, 99 அடிக்க முடியாது, 999 999 எத்தனை 120 இருக்கும்? 8 × 120 960 மீதி எவ்வளோ வரும்? 39 பின்னாடி ஒரு 9 ஓகேவா? 399 எத்தனை 120 இருக்கும்? 3 × 120 360 ரிமைனிங் எவ்வளோ வரும்? 39 வரும். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுவோம்? 9 சேர்ப்போம். 399 திரும்பியும் 3 × 120 360 ரிமைனிங் எவ்வளோ? 39 அப்போ மீதி எவ்வளோ வந்துச்சு? 39 அந்த 39 என்ன பண்ணோம்? இந்த மிகப்பெரிய ஐந்து இலக்கு இருந்து கழிச்சு பார்க்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 39 கழிச்சு அப்படின்னா 0, 6, 9, 9, 9 ஓகே. அடுத்து என்ன பண்ணா, ஆக்சுவலாக இதனது மிகப்பெரிய ஐந்து இலக்கன் முடிஞ்சு. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, மீதி 2 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? மீதி 2 கொடுத்துருக்கனால அந்த மீதியை நம்ம என்ன பண்ணோம்? கூட்டிக்கணும். மறந்துடக்கூடாது. என்ன பண்ணும்? கூட்ட தான் செய்யணும், கழிச்சிடாதீங்க. நீங்கள் இப்படியே விட்டுட்டு போனாலும் தப்பு, கழிச்சாலும் தப்பு. என்ன தான் பண்ணும்? கூட்டி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். மீதி கொடுத்தாங்கன்னா கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 99,962 ஸோ ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய ஐந்து இலக்கியன் அப்படின்னாலே 5 × 9 அதாவது 99,999 அதை 120 அடிக்கிறோம், மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த மீதி என்ன பண்ணுவோம்னா, அந்த மிகப்பெரிய ஐந்து இலக்கன் கழிச்சு அப்படின்னா இந்த எண்களை வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஐந்து இலக்கன் கிடைச்சிடும். ஓகே, அப்ப மீதி கொடுத்த என்ன பண்ணுவோம்? மீதியை கூட்டிக்குவோம். ஆன்சர் முடியும். நெக்ஸ்ட், 4 × 3.5 2 × 5 என்பதற்கு சமான விகிதம் எனக்கு என்னன்னு கேட்கிறேன். ஓகே, பாருங்க, இது எப்படி எழுதலாம்? 4 × 3.5 / 2 × 5 ஓகே, இஷ்டு வந்த வகுத்தில் எழுதலாமா? ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இங்க அடிமான 2, அடிமான 4 இருக்கு, அப்ப சமப்படுத்தலாமா? இப்ப என்ன பண்ணலாம்? 4 எப்படி எழுதலாம்? 2² எழுதிக்கலாம். 3.5 / 2 × 5 ஓகே, இப்போ என்ன ஆகும்? 2 × 7 / 2 × 5 ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5 மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ என்ன வரும்? 2 × 7 - 5 கீழ்னா இருக்கும், 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 2² / 1 அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4/1 4 இப்போ என்ன எழுதலாம்? 4:1 ஓகேங்களா? ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன பண்ணலாம்? நீங்கள் இதை பார்த்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா 2 × 7 அப்போ 2 × 7 / 2 × 5 அப்போ என்ன ஆகும்? கழிப்போம். அப்போ இங்கே 2 × 2 இங்கே 1 தான் வரும். அப்போ 2 × 4 இங்கே 1 4:1 ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். அதை பாதி பாதியை பிரிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் பாதி என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்ல எழுதிக்கணும். அதை என்ன சொல்லுவோம்? முதல் பாதியை
பின்னோக்கு வரிசை ரிவர்ஸ் ஆர்டர் எழுத சொல்லுவாங்க, ஓகேவா? திருப்பி எழுதலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்கு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 21, 22. சோ அப்ப 22 நம்பரை என்ன பண்ணலாம், பாதி பாதியா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 11, அடுத்த ஒரு 11 வச்சுக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் 11 பாருங்க, 2, 4, 6, 8, 10, 11, ஓகே தான் ஃபர்ஸ்ட் பாதி, ஓகேவா? இது என்ன பண்ணும், ரிவர்ஸ்ல எழுதணும், ஓகேவா? ரிவர்ஸ்ல எழுதுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வரும், கொஸ்டின் மார்க் 3A R P 9 R S plus P 4. ஸோ பின்னாடி எழுதல பண்ண அப்படியே தான் எழுதிக்குவோம், 7C greater than Z, 6D*Q@1, ஓகேங்களா? எனக்கு இது வரைக்கும் எத்தனை 11 ஆயிடுச்சா, ஓகே, மீதி 11 இங்கிட்டு இருக்கும், ஓகேவா? கொஸ்டின் எனக்கு என்ன சொல்றாங்க, வலது பக்கத்திலிருந்து 14வது அமையும் உறுப்பு, ஓகேவா? இதை எனக்கு வலது இங்கிட்டு இருந்து வரணும், ஓகேவா? வலது பக்கத்திலிருந்து 14வது எனக்கு எது வரும்னு கேட்குறாங்க, ஓகே பாருங்க, எனக்கு இங்க இருந்தது வரைக்கும் வந்த எவ்வளோ 11, அடுத்து 12, 13, 14. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, பிளஸ் ஆப்ஷன் லாஸ்ட், ஓகேங்களா? சரிண்ணா, அங்கிருந்து 11 தான் பிரித்து வச்சிருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் 11 அப்படியே தான் நமக்கு இருக்கும், இந்த 11 அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 கூட 11, இது 12, 13, 14 கூட நீ கண்டுபிடிக்காம இல்லைனா நீங்கள் எழுதிட்டு எப்பயும் போல என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு, 10 விவசாயிகள் 21 நாட்கள் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர், அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார், ஓகே? அப்போ ஆட்கள் நாட்கள், ஏன்னா விவசாயிகள் ஆள், இங்கே நாட்கள், ஓகே, ஆட்கள் நாட்கள் வந்து என்னது, எதிர்மாறல் தான், ஓகே. 10 விவசாயிகள் 21 நாள் ஒரு வேலையை முடிச்சாங்கன்னா 14 விவசாயிகள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? ஸோ அப்போ என்னது எதிர்மாறலாம், அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான், ஓகேங்களா? இப்போ அடிங்க, 2, 14, 3, 21, 2, 5, 2, 10. ஸோ 53 எவ்வளோ வரும், 15 நாட்கள். அப்போ 14 விவசாயிகள் சேர்ந்து 15 நாட்கள்லேயே அந்த நிலத்தை உழுது முடிச்சிருவாங்க, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம், ஆட்கள் நாட்கள்னாலே எதிர்மாறல, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, ஓகே. நெக்ஸ்ட்டு, 18AB-3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் ஏ பிளஸ் பியின் மதிப்பு காண்க, ஓகே. அப்ப இந்த ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, 18. இது கூட்டுத்தொடர் வரிசை சொல்றாங்கன்னா, எனக்கு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்துள்ளது ஏ பிளஸ் டி, அடுத்துள்ளது ஏ பிளஸ் 2D, அடுத்துள்ளது ஏ பிளஸ் 3D, ஓகேங்களா? இதுதான் என்னது கூட்டுத்தொடர் வரிசை, எனக்கு இப்படிதான், என்ன மொத்தம் 4 உறுப்பு தானே இருக்கு, அப்ப 4 உறுப்பு எனக்கு இப்படிதான் இருக்கு, ஏ ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D, ஓகேவா? அப்ப ஏவோட மதிப்பு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 18, ஏ பிளஸ் டினா ஏ, ஏ பிளஸ் 2Dனா பி, ஏ பிளஸ் 3Dனா மைனஸ் 3, ஓகே பாருங்க. அப்ப ஏவோட மதிப்பு 18ஆ, இங்க ஏவோட மதிப்பு 18 அப்ளை பண்ணுங்க, ஓகேவா? இப்ப இதுல இருந்து வருவோம், ஓகேவா? நமக்கு தேவை என்னது, இப்ப ஏவோட மதிப்பு 18, ஓகேவா? இந்த இதுப்பா இந்த உடைய முதல் உறுப்பு எவ்வளோ, 18. அப்ப இங்க அப்ளை பண்ணுவோம், எவ்வளோ வரும், 18 plus 3D = -3. அப்போ 18 அங்கிட்டு போச்சுன்னா -18, அப்போ 3D -21, அப்போ 1D எவ்வளோ வரும், -7. அப்போ டியோட மதிப்பு எவ்வளோ, -7, ஓகேவா? ஏவோட மதிப்பு எவ்வளோ, 18, ஓகே. அதாவது முதல் உறுப்பு, ஓகேவா? நமக்கு தேவை என்னது, இந்த ஏ பிளஸ் டி தேவை, ஏ பிளஸ் 2D தேவை, ஏன்னா அதானே ஏனா ஏ பிளஸ் டி, பினா ஏ பிளஸ் 2D. அப்போ ஏ பிளஸ் டி எவ்வளோ வரும், ஓகேவா? 18 - 7, அப்போ 11. அடுத்து ஏ பிளஸ் 2D, 18 - 14 எவ்வளோ வரும், 4, ஓகேவா? அப்போ இரண்டாவது உறுப்பு 11, மூன்றாவது உறுப்பு 4, ஓகேவா? இது வந்து இரண்டாவது உறுப்பு, இது வந்து மூன்றாவது உறுப்பு, ஓகேவா? அப்போ இரண்டாவது உறுப்பு 11, மூன்றாவது உறுப்பு என்னது, 4, ஓகே. அப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு தானே கூட்டணும், அப்போ 11 - 4 கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 15. ஸோ ஆன்சர் 15, ஓகேங்களா? ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைப்பை எழுதுறோம், ஏ ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D, ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 18 தானே, அப்போ இங்கே 18 அப்ளை பண்ணால் வித்தியாசம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது,
எவ்வளவு கிடைக்குது? மைனஸ் ஏழு. ஓகே, மைனஸ் ஏழு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவோம், இந்த இரண்டாவது உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் கண்டுபிடிச்சிடும். ஸோ அதான ஏபி. ஸோ அப்போ கோட்டு போட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு எனக்கு எவ்வளவு? ஓகேவா? இந்த கொஸ்டின் நிறைய தேர்வுல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4000 வரும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கொஸ்டினை பார்த்தா ஒரு 4 முறை 5 முறை இந்த கொஸ்டினை பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 6 ஆண்டுகள் எவ்வளவு கிடைக்குதா? 7875. ஒவ்வொரு ஆண்டு என்னது? முந்தைய ஆண்டு சேமித்ததுல பாதி. ஓகேவா? ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, அப்ப ஏ உடைய மதிப்பு எனக்கு தெரியாது, அதாவது முதல் ஆண்டு எவ்வளவு சேமித்த எனக்கு தெரியாது. அடுத்து விகிதம் எனக்கு எப்படி போகுது? ஒவ்வொரு ஆண்டு சேமித்தல பாதியான சேமிக்கிறப்ப என்ன வரும்? 1/2. ஓகேவா? விகிதம் எனக்கு 1/2. எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். ஓகேவா? அப்ப என்னோட மதிப்பு என்னது? 6 ஆண்டுகள். இப்போ இந்த 7875 என்னது? கூடுதல். எஸ்என் சிகோட் எவ்வளோ? 7875. ஓகேவா? இப்போ ஃபார்முலா வாங்க. ஓகே, இது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர். ஓகே, பாதி சேமிக்கிறதுனால பாதி பாதியாக போகுதா? அப்போ என்ன பண்ணுறாங்க? வகுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ வகுத்தாலும் பெருக்கலாம் என்னது? பெருக்கு தொடர். ஓகே, அப்போ கூடுதல் கொடுத்துருங்க அப்படின்னா எஸ்என் சிகோல் டு ஏ 1 - r(n)(1 - r). ஓகேங்களா? ஓகே, கூடுதல் மதிப்பு எவ்வளோ? 7875. ஏவோட மதிப்பு தெரியாது. 1 - 1/2 - 6 வகுத்தல் 1 - 1/2. ஓகே, இப்போ என்ன ஆகும்? 7875 = a 1 - இங்கே 2 அடுக்கு 6 போட்டு எவ்வளோ வரும்? 1 அடுக்கு 6 ஒன்று தான், 2 அடுக்கு 6 64 வகுத்தல் இங்கே 1 - 2 - 1 போச்சுன்னா 1/2. ஓகே, அடுத்துக்கிட்டு வந்துருங்க. 7875 இந்த 1/2 வந்துட்டு மேலே பெருக்கில் வந்துருமா? 1/2 ஏ. இப்போ என்ன ஆகும்? 61 போச்சுன்னா 63/64. ஓகே, படிங்க. 1/63 = 63, 7868 - 1/63 = 63, மீதி எவ்வளோ வரும்? 15, பின்னாடி 1 - 7. 157 2/63 = 126. மீதி எவ்வளோ? 1, 3, பின்னாடி என்ன இருக்கு? 5. அப்போ 315 எத்தனை 63 இருக்கும்? 5, 13 இருக்கும். 5, 63 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 125. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கீழே எங்கே அடிக்கலாமா? 1 - 2 = 32 - 64. அப்போ 32 பண்ணுவோம், இங்கே போயிருக்கும். அப்போ 32 × 125 எவ்வளோ பார்த்தோன்னா 4000 வரும். அப்போ முதல் ஆண்டு சேமித்த தொகை எனக்கு எவ்வளோ? 4000. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பல முறை தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டினும் கூட நல்லா யாவச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 6 ஆண்டுகள் 7878 வந்துச்சுன்னா முதல் ஆண்டு சேமித்த தொகை எவ்வளோ? 4000. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000 - 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு என்னது? ஓகே, அப்போ கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல் மதிப்பு தெரியணும், எத்தனை ஆண்டுகளும் தெரியணும், அதே மாதிரி என்ன தெரியணும்? வட்டி வீதங்களும் தெரியணும். ஸோ அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிச்சாதான் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க கொடுத்த தனி வட்டி இதுலேருந்து என்ன பண்ணும்? வட்டியை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏன்னா அதே வட்டி வீதம்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வட்டியை கண்டுபிடிச்சா தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, என்ன சொல்கிறாங்க? 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? t - 1 / t - 1 × 100/n. ஓகேங்களா? சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா மடங்கு கொடுக்கல, பட் சதவீதம் கொடுக்குறாங்க. ஓகேவா? சதவீதம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எனக்கு 100% ஒரு மடங்கு. அப்போ இது 60% அதிகம் இருக்குது. அப்போ 160%. அப்போ 160% எவ்வளோ வரும்? 1.6. அவ்வளோதான். ஓகேங்களா? 2 - 1.0 வச்சாலே போதுமா? 100% எனக்கு ஒரு மடங்கு, 160% 1.6. அப்போ 1.6 ஒன்று போச்சுன்னா 0.6 × 100 / எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். ஓகே, இப்போ அடிங்க. 1 ஆருக்கு 1 ஆறு. ஓகேவா? அப்போ மீதிங்களாக்கும் 0.1 இருக்கும். 0.1 × 100. ஓகே, எவ்வளோ வரும்? 10%.
அப்ப வட்டி விகிதம் எவ்வளவு? 10% தான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப 10% வச்சு கண்டுபிடிச்சலாம், ஏன்னா வட்டி விகிதம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எவ்வளவு இருக்கு? 12,000. அப்போ எத்தனை ஆண்டு கண்டுபிடிக்கணும்? 3 ஆண்டு கண்டுபிடிக்கணும், 3 முறை வட்டி நீ கண்டுபிடிக்கணும். வருஷத்துக்கு எவ்வளவு? 10%. அப்ப 12 10% எவ்வளவு? 1200. சப் கூட்டினா 13,200. இது முதல் ஆண்டு முடிவில். திரும்ப 10% வரும், 1320. கூட்டினா 0, 2, 5, 4, 1. ஓகே, இது 2 ஆண்டு முடிவில். திரும்ப 10% வரும், 1452. ஸோ கூட்டினா 2, 7, 9, 5, 1. ஸோ இது 3 ஆண்டு முடிவில். ஓகேவா? கிடைக்கூடிய மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 15,972. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ வட்டி மட்டும் எனக்கு என்ன வரும்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். அப்போ 15,972, 12,000 எவ்வளோ வரும்? 3,972. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 3,972. ஓகேங்களா? இங்கே நம்ம ரெண்டு கொஸ்டினுக்கு ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒன்று, தனி வட்டியில் இருந்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வட்டி வீதத்தை பயன்படுத்தி கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஓகே, தற்போது எவ்வளவு இருக்காங்க? 90,000. எவ்வளவு அதிகரிக்குதா? 7% அதிகரிக்குதா? அப்ப 7% கண்டுபிடிச்சு என்ன பண்ணும்? கூட்டிட்டு வரும். ஓகே, இந்த 90,000 7% எவ்வளவு வரும்? 1% 900. ஓகே, அப்ப 7% எவ்வளவு வரும்? 6,300. கூட்டுங்க, 0, 0, 3, 6, 9. அப்போ இது என்னது? 1 ஆண்டு முடிவில். அப்போ 1 ஆண்டு முடிவில் எவ்வளோ இருப்பாங்க? 96,300. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணும்? திரும்படி 7%, ஏன்னா 2 ஆண்டுகள் பிறகு தான் கேட்குறாங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணும்? 7%. 7% எவ்வளோ வரும்? 1% எவ்வளோ? 963. அப்போ 7% வரும், 7 பெருக்குமா? அப்படியே பெருக்குங்க, தனியாக கொடுப்போம். 963 7 21 2 42 44 4 63 67. ஸோ எவ்வளோ வருது? 6,741. ஸோ கூட்டினா 1, 4, 10, 13, 10. ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 1,03,041 பேரா மாறிடுவாங்க 2 ஆண்டுகள் முடிவில். ஓகேங்களா? சார்ஜனது 1,03,041. ஓகேவா? இங்க என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஆண்டும் சதவீதம் கண்டுபிடிச்சு வரப்போதும் ஆன்சர் போதும். ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஒவ்வொன்றுமே என்ன பண்ணும்? தனித்தனியாக நீங்கள் பார்த்து தான் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? தனியாக முக்கோணம் எத்தனை இருக்கு, அதாவது ஒரு முக்கோணமாக எத்தனை இருக்குன்னு தான் பார்ப்பேன். ஓகேவா? ஒரு முக்கோணமாக எத்தனை இருக்குன்னு தான் பார்ப்பேன். ஓகே, பாருங்க, இது ஒரு 1ஆ? ஓகேவா? 1, இது 1, 2, இது 1, 3, அடுத்து 4, 5, 6. ஏன்னா இது வந்து எனக்கு முக்கோணம் கிடையாது, எனக்கு இதுவும் முக்கோணம் கிடையாது. அதனால ஓகே, எவ்வளோ வருது? அப்போ தனியாக சத்தம் எனக்கு எவ்வளோ வருது? 6 முக்கோணங்கள் இருக்கு. ஓகே, அடுத்து 2 முக்கோணம் சேர்ந்துச்சுன்னா எத்தனை முக்கோணங்களை உருவாக்குதுன்னு பார்க்க போறேன். ஓகே, பாருங்க, இந்த இரண்டுமே சேர்ந்த ஒரு 1 கிடைக்குதா? 1. இந்த 2 சேர்ந்த 1 கிடைக்குதா? 2. அடுத்து இந்த 2 சேர்ந்த 1 கிடைக்குதா? 3. அடுத்து இந்த 2 சேர்ந்தா? 4. அடுத்து இந்த 2 சேர்ந்துச்சுன்னா? 5. அடுத்து இதுல இருந்து இது வரைக்கும் 6. வேற எங்கேயும் கிடைக்குதான்னு பாருங்க, எவ்வளவு கிடைக்குது? 6 கிடைக்குது. ஓகே, அடுத்து 3 சேர்ந்து எங்கேயும் கிடைக்குதான், 3 உருவங்கள் சேர்ந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு உருவம் சேர்ந்து ஒரு 6, 2 உருவம் சேர்ந்து எவ்வளோ? 6. ஓகேங்களா? இப்போ அடுத்து 3 உருவம் சேர்ந்து எங்கேயும் கிடைக்குதான்னு பாருங்க, கிடைக்குதுங்களா? கிடைக்கும். பாருங்க, இங்கிருந்து பாருங்க, 1, 2, 3 இங்கிருந்து பாருங்க, இதுலேருந்து ஒரு முக்கோணம் வருதா? எவ்வளோ? 1. ஓகேவா? அடுத்து இங்கிருந்து ஒன்று போகுதுங்களா? எவ்வளோ? 2. அடுத்து இங்கிருந்து ஒன்று போகுதுங்களா? எவ்வளோ? 3. ஓகேங்களா? 3 வச்சு வேற எங்கேயும் கிடைக்குதான் பாருங்க, கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இது 1, அடுத்து இது 1, 2, அடுத்து இது 1, 3. ஓகேவா? மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 15 கிடைக்குது. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு 12 தான் வருது, 13 தான் சொல்லி நிப்பாட்டி போயிடாதீங்க. ஏன்னா ஆன்சர் அதிகபட்சம் இருக்கிறதுனால நீங்கள் அது வரைக்கும் ட்ரை பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு,
மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? ஓகே, மூன்றுக்கு எதிரான கேட்கிறாங்க, கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க, எத்தனை நம்பர் காமனா இருக்கு? 2, 5, 2, 5. ஓகேவா, 2, 5, 2, 5 காமனா இருந்துச்சுன்னா எந்த நம்பர் ரிமைனிங் இருக்கு பாருங்க, 3, 4 தான் ரிமைனிங் இருக்கா? அப்ப 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3, அவ்வளவுதான், முடிஞ்சு. இரண்டு எண்கள் பொதுவா வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், அந்த ஒரு நம்பருக்கான ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 2, 5, 2, 5 பொதுவா இருக்கனால அப்ப 3க்கு ஆப்போசிட் அது 4, ஆன்சர் செகண்ட். எனக்கு ஒரு நம்பர் பொதுவா இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். இரண்டு நம்பர் பொதுவா இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும், அவங்க கேட்ட நம்பர் 3 தான், அப்ப 3க்கு ஆப்போசிட் அது 4. இதே சப்போஸ் அவங்க இந்த இதே கொஸ்டின்ல 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு மொத்தம் 2 பாடி தானே இருக்கு, அப்ப நான் வேற மாதிரி கான்செப்ட் போய் தானே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. 49, 121, 169 கொஸ்டின் மார்க், 361. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தோம், என்ன ஐடியா வருது, இது அனைத்துமே ஒரு வர்க்க எண்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்க, 49, 121, 169 - 361. ஓகே, 49 அப்படின்னா 7 ஸ்கொயர், 121னா 11 ஸ்கொயர், 169னா 13 ஸ்கொயர், அடுத்து 361னா 19 ஸ்கொயர். ஓகே, இந்த நம்பர் பார்த்துட்டு கீழே பாருங்க, ஒவ்வொரு ஸ்கொயர் கொடுத்துறாங்க, இதுல என்ன நம்பர் பாருங்க, 7, 11, 13, 19, இதுல என்ன ஸ்கொயர் நம்பர், பகாயன்கள் ஸ்கொயர் நம்பர். ஓகே, அப்ப 7க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் என்ன வரும், 17 ஸ்கொயர். அப்ப 17 ஸ்கொயர் என்னது, 289, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னு கண்டுபிடிக்கிறோம், அடுத்து அது எந்த ஒரு ஸ்கொயர் நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம் இது பகாயங்கள் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப விடுபட்ட நம்பர் என்னது, 17, 17 ஸ்கொயர் பண்ணா 289. நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டம் 13 சென்டிமீட்டர், இனி செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஓகே, பாருங்க, இப்ப செவ்வகம் வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு பக்கம் எவ்வளோ, 5, மூலைவிட்டம் எவ்வளோ, 13. அப்புறம் என்ன கேட்கிறாங்க, செவ்வகத்தின் பரப்பு கேட்கறாங்க. செவ்வகத்தின் பரப்பு என்னது, நீளம் இன்ட்டு அகலம். ஓகேவா, அதாவது இரண்டு பக்கங்களை பெருக்கணும். ஓகே, ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் எனக்கு தெரியாது. ஓகேவா, அப்ப நீள மதிப்பு எனக்கு தெரியாது, அகல மதிப்பு எவ்வளோ, 5. ஓகேவா, இப்ப என்ன பண்ணும், நீள மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், மூளை விட்டம் கொடுத்துருக்கலாம், அப்ப மூளை விட்டது என்ன பண்ணலாம், நீங்க நீளம் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 13 ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்க 5 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர். ஓகேவா, நமக்கு தேவைனாது 7 ஸ்கொயர் தான் தேவை, அப்ப என்ன பண்ணுவோம், 5 ஸ்கொயருங்கிறது தான் மைனஸ்ல மாறும். அப்ப 7 ஸ்கொயர் இங்க என்ன வரும், 13 ஸ்கொயர் 169, 5 ஸ்கொயர் 25, அப்ப எவ்வளவு வரும், 144 L ஸ்கொயர். அப்ப எல்லோட மதிப்பு எவ்வளவு வரும், 12. ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மூளை விட்டு அப்படின்னு ஃபார்முலா இருக்கும், மூலைவிட்டம் ஸ்கொயர் போட்டு நீளம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ மூலைவிட்ட ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும், அதை ஸ்கொயர் பண்ணோம்னா மூலைவிட்டம் கிடைச்சிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ஆன்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நீளம் மதிப்பு எவ்வளோ, 12, இப்போ தெரிஞ்சு வச்சு. அப்போ நீளம் எவ்வளோ, 12, அகலம் எவ்வளோ, 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 12 5 பேருக்குன்னா 60, ஆன்சர் 60 சதுர சென்டிமீட்டர்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ மூளை விட்டத்துல இருந்து நீளம் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, இதை ஸ்கொயர் பண்ணணும், இதே ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணா அவங்களுக்கு போதும், நீளம் கிடைச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார், ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ₹1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ₹1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. ஓகேவா, ஸோ என்ன கேட்குறாங்க, வேலை செய்த நாட்கள், இது எப்படி கொஸ்டின் கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் மொத்த வேலை செஞ்சாலும் கொடுக்கல, பட் என்ன கொடுத்துறாங்க, ஒரு ஃபுல்லாக வேலை பார்த்தா 1752 ரூபா, ஆனால் அவர் வேலை பார்த்ததுக்கு 1387 ரூபா. அப்போ அவர் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு, இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வேலை செய்த நாட்கள். ஓகேவா, வேலை செய்த நாட்கள்னு சொன்னாங்கன்னா வேலை செய்ததுக்கான ஊதியம். ஓகேவா, வேலை செய்ததுக்கான ஊதியம் வகுத்தல்
ஹச்சிசிஎஃப் ஆஃப் அந்த இரண்டு நம்பர் 1387 1752. வேலை செய்த ஊதியம் எனக்களோ 1387. அதை நம்ம தருவாங்க, அனைத்து நாளும் வேலை பார்க்கல, வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம் எவ்வளோ? 1387. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், இந்த இரண்டு நம்பருக்குள்ள ஹச்சிசிஎஃப். ஓகேவா, அப்போ 1387 வகுத்தல். ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சேன், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாங்களா? 1387 1752. ஓகே, எதால் அடிக்கலாம் பாருங்க. ஸோ மூணால் அடிக்க முடியுமா? 15 18 19 அடிக்க முடியாது. மூணால் அடிப்படனா 9 அடிப்படாது. ஓகே, அடுத்து 7. ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது எந்த நம்பரை டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கச்சிசியை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் ஈஸியாகவும் இருக்கும், சம்டைம் ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா அது பகா எண்களை போய் மாட்டிக்கும். ஸோ பகா எண்களை வரும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக அந்த ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட இருக்கும். பட் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 73 தான் டிவைட் ஆகும். எதால் டிவைட் ஆகும்? 73 தான் டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போ 73 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள். எவ்வளோ வரும்னா 19. இங்கே அடித்தா எவ்வளோ வரும்னா 24. ஓகேவா, அப்ப கச்சிசிய மதிப்பு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 73 உங்களுக்கு வரும். ஓகேவா, 73 போடுங்க. ஓகேவா, இப்ப அடிங்க. 1387 73 அடிச்சு எவ்வளவு வரும் பாருங்க, எவ்வளவு வரும்? 19 வரும். அப்ப வேலை செய்த நாட்கள் எனக்கு எவ்வளவு வரும்? 19. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஆன்சர் பண்ணும். ஒண்ணுமே ரெண்டு நம்பர் கச்சிசியப் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளவுதான். கச்சிசியப் கண்டுபிடிச்சிட்டு வேலை செய்த நாட்கள் சொன்னாங்கன்னா அவங்க சம்பாரிச்சதை அதை வச்சு அந்த கட்சியப்பால் அடிங்க. வேலை மொத்தமாக செஞ்ச நாள்னு கேட்டாங்கன்னா அதை கட்சியப்ப இதால் அடிங்க, அவ்வளோதான். அப்போ ஊதியம் 1387 கட்சிசியப் 73 அடுத்த எனக்கு வரும் 19 வரும். அப்போ வேலை செய்த நாட்கள் எவ்வளோ? 19. மொத்த வேலை நாட்கள் எவ்வளோ? 24. ஓகேவா, 1387 19, 1952 24. ஓகேங்களா, கொஞ்சம் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீ போவா 5 இரில் அவற்றின் மீ போமா என்ன? ஓகே, மூன்று எண்கள் கொடுத்து கேட்குறாங்க. மூன்று எண்கள் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கும் போது சமமாக கேட்டனா கிடையாது. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மூன்று எண்கள் ஏபிசி இது எப்படி இருக்கும்னா எல்சியம் இன்ட்டு ஹச்சிசியம் ஸ்கொயர்டுக்கு தான் சமமாக இருக்கும். ஓகேவா, மூன்று எண்கள் பெருக்கல் பலன் மீச்சியமா மீபவமின் வர்க்கத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா, மூன்று எண்கள் பெருக்கல் பலனுக்கு எவ்வளோ? 1875. ஓகேவா, எல்சிஎம் தான் நமக்கு அதாவது மீப்போமா தான் கேட்குறாங்க, எனக்கு தெரியாது. ஹச்சிசிஎப் எவ்வளோ? மீப்போவா 5. அப்போ 5 ஸ்கொயர். அப்போ எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் இன்ட்டு 25 இங்கே 1875. ஓகேவா, இப்போ டிவைட் பண்ணுங்க. 5 × 25 இங்கே அடித்தா 3 × 15 மீதி 3 37 7 × 35 மீதி 2 × 25 ஓகே 1 × 5 இங்கே அடித்தோம்னா 7 × 35 மீதி 2 × 25 ஓகே அப்போ எல்சிஎ மதிப்பு நீங்கள் எவ்வளோ வரும்? 75. ஓகேங்களா, முடிஞ்சு ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகே, என்ன பண்ணோம், 1875 = எல்சிஎம் இன்ட்டு கச்சிசிஎஃப் ஸ்கொயர். ஓகேங்களா, கச்சிசிஎப் எவ்வளோ? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. அப்போ 25 1875 அடிக்கிறோம். அடுத்த எனக்கு வருது 75 வருது. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஐந்தின் ஒரு பகுதி மற்றும் எட்டின் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் முதல் பகுதி என்ன? ஓகேவா, இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட என்னது 94. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸு ஒய்யும் கூட்டணிகளும் வரும்னு அர்த்தம், 94 வரும்னு அர்த்தம். ஓகேவா, இந்த 94 என்ன பண்ணாங்க, இரண்டாக பிரிக்கிறாங்க, எக்ஸுக்கு வருது வரும் ஒய்க்கு வருது வரும். ஓகேவா, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் எவ்வளோ? 94. ஓகே, விகிதம் எனக்கு என்ன இருக்குது? 3:4. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம், 5 ஒரு பகுதி எக்ஸ்னு வச்சுக்கோங்க, 8 ஒரு பகுதி அப்படின்னா ஒய்னு வச்சு பார்ப்போம். ஓகேவா, 5 ஒரு பகுதி, அப்போ 5 ஒரு பகுதி அப்படின்னா வரும் 5 மேலே 1 எக்ஸு. ஓகேவா, ஹிஸ்ட்டு 8 ஒரு பகுதி அப்படின்னா 8 ஒரு பகுதி ஒய். ஓகே, என்ன வருது? 3:4. ஓகேவா, இப்போ என்ன வரும், எக்ஸ் பை 5 ஹிஸ்ட்டு ஒய் 5 8
equal to 3 is to 4. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், இதை மாத்தலாமா? ஓகேனா இது வந்து வகுத்து ஒரு இஷ்டம் வகுத்தல, அப்ப பெருக்கல மாத்த என்ன ஆகும், சிம்பிள் மாறும். ஓகே, இப்ப என்ன ஆகும், எக்ஸ் பை ஃபைவ் இன்ட்டு 8 5 y சிக்கோல் டு 3 by 4. ஓகே, இஷ்டம்னா வகுத்தல போட்டாச்சு. ஓகே, இப்ப என்ன ஆகும், 8x 5y சிக்கோல் டு 3 by 4. ஓகே, இப்ப நமக்கு தேவை என்னது, ஒன்னு நீங்க எக்ஸை கண்டுபிடிங்க இல்லைன்னா ஒய்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஏன்னா கண்டுபிடிச்சப்பன்னா இங்க போய் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பாருங்க எக்ஸே கண்டுபிடிக்கலாம். இப்ப மீதி என்னாகும், அந்த சைடு போயிருங்களா? ஓகே, இப்ப என்ன ஆகும் பாருங்க, இப்ப எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3 by 4 இன்ட்டு 5y, இந்த 8 என்னாகும் கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்ப எல்லாம் வரும் 15y/32. ஓகேவா? அப்ப எக்ஸ் ஒரு மதிப்பு என்னது, 15y/32. ஓகேங்களா? இது இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 15y/32 + y = 94. இப்ப என்னாகும், 32 கூட்டுவோமா? அப்ப 32y இங்க ஒரு 15, பேர் வரும் 47y/32 = 94. ஓகே, ஒரு 47 47, 2 47 94. அப்ப 32 பேருக்குன்னா 64. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ, 64. ஓகேவா? ஸோ ஒய் மதிப்பு 64 அப்படின்னா இது இங்க என்ன பண்ணலாம், இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒய் மதிப்பு 64, எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும், ஓகே ஒய் மதிப்பு 64, 64 போச்சுன்னா -64. அப்ப 94 64 போச்சுன்னா வரும் 30. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 30. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, முதல் பகுதி, எனக்கு முதல் பகுதினா எக்ஸ் தானே, அப்ப என்ன வரும், எக்ஸ் மதிப்பு 30. அப்ப ஆன்சர்னா அது 30. ஓகேங்களா? சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான், கொஞ்சம் பொறுமையா கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? இந்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்களுக்கான விகிதம், 3:4. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, 5 1 பகுதி அப்படின்னா எக்ஸ், 8 1 பகுதி வந்து ஒய், அதோட விகிதம் எனக்கு எவ்வளோ இருக்கும், 3:4. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வருது கிடைக்கும், எவ்வளோ, 15y/32 கிடைக்கும். அது இங்கே வந்து அப்ளை பண்ணுங்க, ஒய்யோட மதிப்பு கிடைச்சும் ஒய் மதிப்பு கிடைச்சா எக்ஸ் மதிப்பை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவங்க முதல் பகுதினு கேட்டாலும் எக்ஸ் நம்பரை போடுறோம், இரண்டாம் பகுதினு சொன்னாங்கன்னா 64 தான் போடணும். ஓகேலாம்? நெக்ஸ்ட், எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது, இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும், அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கான எண் குறியீடுகளை காண்க. ஓகே, உங்களால் டைரக்டா கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த 4 ஆப்ஷன் என்ன பண்ணுங்க, அந்த நம்பர்ஸ் அந்த எழுத்தை போட்டு பாருங்க, நீங்க எழுத்து போடும் போது ஏதாவது மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை வருதான்னு பாருங்க. ஸோ வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கரெக்ட், இல்லைன்னா கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம், என்ன இருக்கு, 6 2 5 3 1 4. ஓகே, 6 என்ன வருது, யு, 2 எம், அடுத்து 5 பி, 3 இ, அடுத்து 1 ஆர், 4 என், அம்பன், இது மாதிரி வருது. ஓகே, இங்கே இதுமாதிரி எல்லாத்துக்கும் நீ போடுங்க. இப்போ பாருங்க, 4 6 2 3 1 5 என்ன வரும், 4 என்னு, 6 யு, 2 எம், 3 இ, அடுத்து 1 ஆர், 5 பி, ஏதாவது வார்த்தை வருங்களா, நம்பர் அப்படின்னு வருது, இது ஒரு மீனிங்கான வார்த்தை வரல. இப்போ இதை இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அனைத்துமே ஒரு மீனிங் வர மாதிரி தான் உங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் அனைத்தையுமே போட்டு பார்த்தா அவர் கண்டிப்பாக பெஸ்டான ஒரு ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. ஓகே, பாருங்க, இப்போ செகண்ட், 4 6 2 5 3 1. ஸோ 4 என், 6 யு, 2 எம், 5 பி, 3 இ, 1 ஆர், என்ன வருது, நம்பர். ஓகே, இதான மீனிங்கான வார்த்தை, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இங்கே வந்ததை விட உங்களுக்கு எதாவது பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நம்பர். ஓகே, இப்போ செக் பண்ணிப்போம், ஆக்சுவலி தான் ஆன்சர் வரப்போகுது, ஆன்சர் நம்பர் தான். ஓகே, இதுதான் ஆன்சர் கரெக்டு. இப்போ லாஸ்ட்டு செக் பண்ணிப்பார். ஓகே, 5 பி, 4 என், 2 எம், 5 பி, அடுத்து 3 இ, 1 ஆர், பிஎன்எம் பிஆர், ஏதோ ஒரு மீனிங் வருதா வரல. ஸோ இந்த 4 உங்களுக்கு எங்க மீனிங் வந்திருக்கு, நம்பர் அப்படின்னு தான் மீனிங்கே வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்,
இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் இந்த கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக கான்செப்ட் என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க. 100 பத்தை ஒன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? 100 பத்தை ஒன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, 100 கழிப்போம், கழிச்சவ்வளோ வரும் 90. அடுத்து திரும்ப என்ன பண்ணுவீங்க, 90 கழிக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, 100 தான் கழிக்கணும்னு சொன்னாங்க. நான் 100 கழிச்சு நீ எவ்வளோ கழிச்சிடும், 90 தான் கிடைக்கும். சார் 90 கழிக்க சொல்லவே இல்லை இல்லை. அப்போ 100 முறை கழிக்கலாம், ஒரு முறை தான் நம்ம கழிக்க முடியும். ஆன்சர் என்னது, 1. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரீசனிங் கொஸ்டின் மாதிரி நினச்சிக்கோங்க. 100 கழிக்கணும்னு சொல்லலை, 100 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும், 100 என்னால் ஒரு முறை தான் கழிக்க முடியும். ஸோ கழிச்சதுக்கப்புறம் அதுக்கான மதிப்பு மாறும், அதுக்கப்புறம் என்னால் 10 கழிக்க முடியாது. ஓகேவா? ஆன்சர் என்னது, ஒரு முறை தான் என்னால் கழிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? ஓகே, 2/7 பகுதி எத்தனை நாள் பார்க்குறாரு, 1 பார்க்குறாரு. அப்போ முழு பகுதி முடிக்க எனக்கு எத்தனை நாள் ஆகும்? ஓகே பாருங்க, அதாவது 2 முடிக்க எத்தனை நாள் ஆகுது, 1. அப்போ 2 1 ஒரு பகுதிக்கு எவ்வளோ வரும், 6 வரும். கரெக்டா, 2 ஒரு நாள்னா ஒரு பகுதிக்கு எவ்வளோ வரும், 6 தான் வரும். எனக்கு மொத்த பகுதி எவ்வளோ இருக்கு, 7 இருக்கு. அப்ப 7 × 6 எவ்வளவு வரும், 3. ஓகேவா? அப்ப அந்த முழு பகுதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 3.5 ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? 2 1/2 எனக்கு மொத்த பகுதி 7. அப்ப 7 × 6 எவ்வளவு வரும், 3.5. ஓகேங்களா? ஆன்சர் செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ஆண்டு 1 4.5% தனி வட்டியில் 1 கடனாக பெற்றார். 5 பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே கண்டுபிடிக்கலாம். ஓகே பாருங்க, இப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 20,000, வட்டி எனக்கு எவ்வளோ, 4.5%, எத்தனை ஆண்டுகள், 5. ஓகேங்களா? ஸோ கடனை செலுத்தணும் மொத்த தொகை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இருக்கு. ஸோ ஓகே பாருங்க, 20,000 பார்க்கலாம். ஓகேங்க, ஆப்ஷன் வந்து எடிட் பண்ண மட்டும். ஓகே பாருங்க, SA = PNR/100. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 20,000 × எத்தனை ஆண்டுகள், 5 வட்டி வீதம் 4.5/100. ஸோ 2 0 2 0 இப்போ பெருங்க, 200 × 5 1000, 1000 × 4.5. ஓகே, 1 0 அடித்தா இது 3 ஆயிரம், 45. அப்போ 45 = 4500. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது, 4500. அவங்க கொஸ்டின் எங்கே சொன்னாங்க, கடனை முழுவதும் அடைக்க செலுத்த வேண்டிய தொகை தான். அப்போ கடனை முழுசாக கொடுக்க எப்படி கொடுப்போம், அசலையும் கொடுப்போம் வட்டியும் சேர்ந்து தானே கொடுப்போம். அப்போ அசல் சேர்ந்து கொடுத்தா என்னது, மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும், அசல் 20,000, வட்டி எவ்வளோ, 4500. அப்போ வரும் 24,500. ஸோ அப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க, 24,500 கொடுத்தா தான் எனக்கு கடன் அடையும். சான்ஸ்னது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 1,500 3 இரு வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த தனி வட்டியின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி விதங்களின் வித்தியாசம் எனக்கு என்னது? ஓகேவா, 2 இடங்கள், அப்போ ரெண்டுமே தனித்தனி தனி வட்டி ஃபார்முலா போடணும். என்ன சொல்றாங்க, வித்தியாசம் தான் எவ்வளோ கொடுத்தாங்க, 13,000. அப்போ வட்டி விதங்களின் வித்தியாசம் எவ்வளோ வரும்? ஓகேவா, தனி வட்டியோட வித்தியாசம் கொடுத்துட்டு வட்டி வீதத்தோட வித்தியாசம் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, அப்போ 1,500 3 வட்டி வீதம் எவ்வளோன்னு தெரியாது, 100 மைனஸ் வித்தியாசம்னால மைனஸ் போகிறோம். திரும்ப அதே 1,500 தான், 3 தான், வட்டி வீதம் எனக்கு என்னன்னு தெரியுது, 2/100. இதுக்கான வித்தியாசம் எனக்கு எவ்வளோ, 13,000. ஓகே பாருங்க, கீழே காமனாக பகுதி சமமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், 100 அங்கிட்டு பெருக்குமா, அப்போ 100 அங்கிட்டு பெருக்கினாலும் 13.50, 100 பெருக்கினாலும் 1,350. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே எது காமனாக இருக்குது, 1,500 × 3 காமனாக இருக்கா, அதாவது எவ்வளோ வரும், 4,500. ஓகேவா, அப்போ R1 - R2. ஓகேங்களா, ஏன்னா 100 அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா இங்கே 4,500, இங்கே 4,500 பொதுவாக வெளியெடுத்துக்கோ. அப்போ R1 - R2 வந்துடும். நமக்கு தானே கேட்குறாங்க, வட்டி வீதங்கள் வித்தியாசம் R1 - R2.
அப்போ இந்த 4200 போச்சுனா ஆகும் வகுத்தல்ல வரும். ஓகேவா, ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ சிக்குவல் டு 1350 டிவைடட் பை 4500. ஓகே, இப்போ இது அடிக்கும், எதால் அடிக்கலாம் பாருங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இங்கே இப்போ 5 அடித்தோம்னா 2 10, 7 35. இங்கே 5 அடித்தா 9 45, 0. அடுத்து 9 அடித்தோம்னா 3 இங்கே 10. இப்போ 3 பை 10, ஒரு ஜீரோ அடித்தா ஒரு நம்முடைய பாயிண்ட் வைக்கணும். அப்போ என்ன வரும், 0.3%. ஸோ அப்போ வட்டி வீதங்கள் வித்தியாசம் எவ்வளோ, 0.3. ஆன்சர் லாஸ்ட் இதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பேர் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.